அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாம் வலைக்கும் வஹி வபரத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழினா ரோலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹ் சல்லாஹ் வசல்லம் அவர்களை கடந்து ஒரு மனிதர் சென்று கொண்டிருந்தார் அப்போது அருகில் இருந்த மனிதரை பார்த்து பெருமானார் சல்லு அலைவசம் அவர்கள் கேட்டார்கள் இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள் கடந்து போன அந்த மனிதரை பற்றி மனிதர் கூறினார் இவரோ மனிதர்களிலே மிக சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர் உயர்ந்த மனிதர் அந்தஸ்து வீட்டிலாவது சென்று திருமணம் பேசினால் நிச்சயமாக அவர் திருமணம் செய்து கொடுக்கப்படுவார் யாருக்காவது இவர் அதாவது பரிந்து பேசினால் இவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அந்த மனிதர் இவரை பற்றி புகழ்ந்து பேசினார் பெருமாநா் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்து விட்டார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு இன்னொரு மனிதர் அந்த சபையிலே கடந்து போனார் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை கடந்து போன அந்த மனிதரை காட்டி அருகில் இருந்த அந்த மனிதரிடத்தில் கேட்டார்கள் இதோ இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் உடனே அந்த மனிதர் அருகில் இருந்த அந்த மனிதர் கூறினார் இந்த மனிதர் முஸ்லிம்களிலே ஒரு சாதாரண ஒரு ஏழையாக இருக்கிறார் இவர் எங்கேயாவது சென்று நிக்கா திருமணம் பேசினால் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு யோசனை செய்வார்கள் யாருக்காவது இவர் பரிந்து பேசினால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது இவருடைய சொல் அவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதைக்குரியதாக இருக்காது என்பதாக கூறிய போது ரசூல் லாஹி சல்லு அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இதோ இந்த சாதாரணமான மனிதர் என்பதாக கூறினீரே இந்த மனிதர் அந்த மனிதரை போல உயர்ந்த மனிதர் என்பதாக யாரை பற்றி கூறுகிறீரோ அவரை போல உலகம் முழுவதும் நிரம்பி இருந்தாலும் இதோ இந்த சாதாரணமான மனிதர் என்று யாரை கூறினீர்களோ அந்த மனிதருக்கு நிகராக அல்லாஹ்விடத்திலே ஆக முடியாது என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹ் அலிவசம் அவர்கள் அருளினார்கள் அதாவது உலகம் முழுவதும் அந்த உயர்ந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் நிரம்பி இருந்தாலும் இதோ இந்த சாதாரண மனிதர் தான் மிகச்சிறந்தவர் என்ற ஒரு வார்த்தையை நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு ஒரு விஷயம் விளங்குகிறது அதாவது பெருமானர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டும் சாதாரண மனிதர் என்பதாக யாரை பற்றி நாம் நினைக்கிறோமோ ஆனால் அவரோ அந்தஸ்தால் எவ்வளவு பெரிய உயர்வருக்கு காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர் உயர்ந்த செல்வாக்கு படைத்தவர் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மனிதரை விட இவர் சிறந்தவர் என்பதாக நபி சல்லா அலிசம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆக ஏழை எளியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் விடத்திலே எப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போலதான் அபூதர் இலானவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கும் போது சொன்னார்கள் இந்த பள்ளிவாசலிலே யாராவது உயர்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்று பாருங்கள் என்று கூறினார்கள் அந்த மனிதர் சுற்றி முற்றும் பார்த்துவிட்டு உடனே யார் அபூதர் ரவி அல்லான் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் நல்ல ஆடை அலங்காரங்களோடு இருந்த அந்த மனிதரை காற்றி இவர்தான் உயர்ந்த மனிதர் என்பதாக கூறினார்கள் உடனே பெருமான செல்லாசிம் அவர்கள் இந்த மஸ்ஜிதிலேயே மிக சாதாரணமான மனிதர் எங்கிருக்கிறார் என்று பாருங்கள் என்று கூறிய போது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க அபூதர் அல் இஃபாரி அலி பார்க்கிறார்கள் அழுக்கடைந்த கிழிந்த ஆடையோடு ஒரு மனிதர் நிற்கிறார் அவரை பார்த்து இவர்தான் யார் ரசூல் என்று அபூதர் அலி அல்லானவர்கள் கூறியபோது ரசூலுல்லாஹி சல்ல அலி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் லஹாதா இந்த இதோ அந்த கிழிந்து போன ஆடையோடு சாதாரணமாக காணப்படுகிறாரே இந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயர்ந்தவர் என்று சொன்னால் நாளை மறுமையில அதோ அந்த உயர்ந்த மனிதர் என்று யாரை சொன்னீர்களோ அந்த மனிதரை போன்று இந்த ஊர் முழுவதும் இந்த பூமி முழுவதும் நிரம்ப இருந்தாலும் இதோ இந்த சாதாரண மனிதர் தான் அல்லாஹ் உயர்ந்த மனிதர் என்பதாக நபி சொல்லாசி அருள் கூறினார்கள் அருமையானவர்களே அவர்களே அல்லாஹு தாலாவிடத்திலே உயர்ந்தவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது எனவே யாரையும் ஆடை அலங்காரங்களை வைத்து அவர்களுடைய சாதாரண நிலைகளை வைத்து அவர்களுடைய சூழ்நிலைகளை வைத்து மட்டமாக நினைப்பது என்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து